நம்ம வந்து என்ன பார்க்க போறோம்னாக்கா ஒரு கேக் எப்படி செய்யறதுனா, ஸோ நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க எப்படி வந்து கேக் செய்யறதுன்னு. ஸோ அவங்களுக்காக இந்த வீடியோல வந்து கேக் செய்யப்படுறோம். ஸோ இது மற்ற கேக் மாதிரி இல்லை, இது ஆக்சுவலி இது கார்ட்போர்ட் கேக் தான், கொஞ்சோண்டு ஒரு சேஞ்சு. ஸோ ஓகே, இது வந்து ஆக்சுவலி சில்ட்ரன்ஸ் கூட செய்யலாம் ஈஸியாக, கம்மு கார்ட்போர்டு வச்சுக்கிட்டு. சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலுக்கு நீங்கள் ஏதாவது புதுசாக இருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ள போகலாம் வாங்க. சரி ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு நமக்கு என்னென்னலாம் தேவைனாக்கா ஒரு கார்ட்போர்ட், ஒரு ஃபெவி பாண்ட், அப்புறமேட்டி ஒரு டேப், ஒரு கம், இது இது ஃபெவிகால், அப்புறமேட்டி ஒரு சிசர் வந்து நமக்கு தேவை. சரி வாங்க, இதை வச்சு நம்ம எப்படி வந்து கேக் செய்கிறதுன்றதை பார்க்கலாம். சரி ஃப்ரெண்ட்ஸ், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது கார்ட்போர்டில் செய்கிற கேக் தான். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி நீங்கள் சர்க்கிள்ஸ்லாம் உருவாக்கிக்கணும், அதுவும் டிஃப்ரெண்ட் சைஸஸில். ஸோ நான் வந்து ஒரு சைஸஸ் உருவாக்கியிருக்கேன், அதை நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணிக்கோங்க. அதாவது ஒரு பிக் சர்க்கிள், அதாவது 14 சென்டிமீட்டர் ரேடியஸ்க்கு கார்ட்போர்டில் சர்க்கிள் வந்து கட் பண்ணிவிடுங்க ரெண்டு. அப்புறம் 9-11 சென்டிமீட்டருக்கு சர்க்கிள் வந்து அதை கார்ட்போர்டில் கட் பண்ணிவிடுங்க. அப்புறமேட்டி 11 சென்டிமீட்டர் ரேடியஸ்க்கு கார்ட்போர்டில் சர்க்கிள் வந்து கட் பண்ணிவிடுங்க. இப்போ நான் சொல்ல மெஷர்மெண்ட்லாம் எல்லாம் ரேடியஸ் தான், மேக் ஷுர் பண்ணிக்கோங்க. காம்பஸ் வச்சு நீங்கள் சர்க்கிள் வரைங்க, இது சாதாரண ரவுண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் வச்சுட்டு நீங்கள் இந்த சர்க்கிள் வரையலாம்னு நினைக்காதீங்க. சரி ஃப்ரெண்ட்ஸ், இல்லை ஒவ்வொன்றுத்துலையும் நமக்கு ரெண்டு தேவைப்படும், ஸோ அப்போ தான் வந்து செய்ய முடியும். சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி 14 சென்டிமீட்டர் ரேடியஸ் இருக்குல்ல, ஃபர்ஸ்ட்டு இந்த மாதிரி ரிமில் மட்டும் கலர் அடிச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒயிட் பேப்பர் ஒட்டிட்டு கலர் அடிச்சுக்கோங்க. அப்படி ஒருவேளை உங்ககிட்ட கலர் பேப்பர் இருந்துச்சுன்னா அப்படியே ஒட்டிக்கலாம் கைஸ். சரி ஃப்ரெண்ட்ஸ், அதே மாதிரி நம்ம 9 சென்டிமீட்டர்லையும் 11 சென்டிமீட்டர்லையும் கலர் அடிக்கணும். 11 சென்டிமீட்டர் மட்டும் முழுசாக கலர் அடிக்கணும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த மெஷர்மெண்ட்லாம் எப்படி நான் எடுத்தேன்னு சொல்லிடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி 1 சென்டிமீட்டர் பெரிய சர்க்கிள் எடுத்துக்கோங்க, 14 சென்டிமீட்டர். அதில் வந்து இந்த மாதிரி 11 சென்டிமீட்டர் சர்க்கிள் எடுத்து நடுவில் ப்ளேஸ் பண்ணிவிடுங்க. ஸ்கெட்ச், ப்ரௌன் ஸ்கெட்ச் வச்சு இந்த மாதிரி நீங்கள் சர்க்கிளை வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. அப்புறமேட்டி இந்த சர்க்கிளுக்கு அவுட்டரில் நீங்கள் இந்த மாதிரி ப்ரௌன் கலர் அடிச்சுக்கோங்க. இப்போ இந்த செகண்ட் 11 சென்டிமீட்டர் ரேடியஸ் உள்ள சர்க்கிளுக்கு எப்படி நம்ம எடுக்க போறோம்னா, இந்த மாதிரி 9 சென்டிமீட்டர் ரேடியஸ் வச்சுருந்தோம்ல, ஸோ அதை எடுத்து இது மாதிரி ப்ளேஸ் பண்ணி அதில் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்கெட்ச் வச்சுக்கிட்டு இங்கே மார்க் பண்ணிக்கோங்க. அப்புறமேட்டி அதுக்கு இந்த மாதிரி வெளியில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கலர் அடிச்சிடுங்க. அப்புறமேட்டி இதுக்கு முழுசாக கலர் அடிச்சிடுங்க. சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதோட இன்னொரு பிளாக் கட் பண்ணோம்ல, ஸோ அதில் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் எந்த பெயிண்டிங் ஒர்க்கும் பண்ணாதீங்க. ஸோ அது வந்து பெயிண்டிங் பண்ணுறது ரஃப் தான், ஸோ அது பண்ணாமலும் இருக்கலாம். சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங் லாங்காக ஸ்ட்ரிப் கட் பண்ணிக்க போகிறோம். ஸோ அதோட நான் இந்த லென்த்து மட்டும் சொல்கிறேன், இந்த வித்து வந்து நீங்கள் உங்களோட சர்க்கிளுக்கு நீங்கள் சமமாக எடுத்துக்கணும். ஸோ அந்த லென்த்து பார்த்தீங்கன்னாக்கா 11 சென்டிமீட்டர் இருக்குது கைஸ். ஓகே, நீங்கள் இந்த லெவலுக்கு வந்து லென்த்து வந்து நீங்களே உருவாக்கிக்கோங்க, அது உங்களோட சர்க்கிளை பொறுத்து இருக்குது. இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, அதோட டிசைன் வந்து எப்படி உருவாக்க போகிறீங்கன்னா, இந்த மாதிரி வேவ் வேவாக உருவாக்க போகிறீங்க. அந்த வேவ்ஸ்க்கு உள்ளார நீங்கள் டார்க் அடிக்க போகிறீங்க கலர்ஸு, அப்புறம் வேவ்ஸ்க்கு வெளியில் லைட் அடிச்சுக்கோங்க கைஸ். அப்போ தான் ஒரு இதெல்லாம் க்ரீமு மாதிரி தெரியும், இதெல்லாம் கேக் மாதிரி தெரியும் கைஸ். டிஃப்ரென்ஷியேட்டிங்காக தான் இது. சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி 14 சென்டிமீட்டர் கிடையாது பிக்கஸ்ட் சர்க்கிள் எடுத்துக்கிட்டு அதை வந்து நம்ம செஞ்சு வச்சுதான் இந்த ஸ்ட்ரிப் எடுத்து நம்ம இந்த மாதிரி ரோல் பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணி இதுக்கு மேலே எக்ஸ்ட்ராவெல்லாம் கட் பண்ணிவிட்டு நம்ம ஒட்டிக்க போகிறோம். சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் வந்து இந்த மாதிரி ஒட்டிட்டு இப்போ உங்களுக்கு ஒரு வெசல் மாதிரி ரெடியாக இருக்கும். இப்போ என்ன பண்ண போனால், இப்போ இந்த நம்ம ஏற்கனவே ரெடி பண்ண இந்த கலர் அடித்த சர்க்கிள் எடுத்து இதுக்கு மேலே ஒட்ட போகிறோம். சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ரெடி ஆகிடும். இப்போ நீங்கள் பண்ண மாதிரி மற்றதுக்கும் நீங்கள் வந்து இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ ஹோல் ரெடி என்னன்னாக்கா ஒன்றுத்துக்கு மேலே ஒன்று வச்சு ஒட்டுறது தான். சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த மாதிரி ஒன்றுக்கு மேலே ஒன்று ஒட்டிடுங்க. இப்போ நம்ம வந்து டெக்கரேஷன் பண்ண போகிறோம், வாங்க பார்க்கலாம். ஒரு ஹார்ட் கூட போட்டு வச்சுக்கலாம், அதில் வந்து யாருக்கு பர்த்டேவோ அவங்களோட நேம் கூட எழுதிக்கலாம். சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு சூப்பராக கார்ட்போர்டில் வச்சுட்டு ஒரு கேக் செஞ்சுக்கிட்டோம். இது வந்து நீங்கள் கம்மு இல்லை ஃபெவிபாண்ட் வச்சுட்டு ஈஸியாக செஞ்சுக்கலாம். யார் வேணால் செய்யலாம், ஈஸியாக செய்யலாம், சில்ட்ரன்ஸ் கூட செய்யலாம். ஒரு ஒரு சில்ட்ரன்ஸ்லாம் ஓவனில் செய்கிறது கஷ்டமாக இருந்தாக்க இது ஈஸியாக செஞ்சுக்கலாம். சரி ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம வந்து கார்ட்போர்டை வச்சுக்கிட்டு ஈஸியாக வந்து செஞ்சுட்டோம். இது வந்து நீங்கள் வந்து எப்படி வேணால் செஞ்சுக்கலாம், அதாவது சாக்லேட் கேக் இல்லை வெண்ணிலா கேக் இந்த மாதிரி வேணால் செஞ்சுக்கலாம். சாக்லேட் கேக் செய்யறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் யாருக்கு வேணால் கிஃப்டாக கூட கேக் கொடுக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு இந்த மாதிரி ஈஸியாக கார்ட்போர்டை செய்யணும் அப்படின்னு ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஐடியா தோணுச்சுன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி செய்யலாம். இனிமேல் பார்த்தீங்கன்னாக்கா இது கார்ட்போர்டில் தான் செய்யறது ஈஸியாக செஞ்சுக்கலாம், கம்மு வச்சுக்கிட்டு. சரி ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு நம்ம இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரி ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ஒரு மினிமம் நல்ல வீடியோ சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் பாய்.